ஹலோ ஹலோ மாப்பிள்ள ஹலோ மாப்பிள்ள கேக்குதியா? அப்புறம் மதுரையில சந்து பொந்துக்குள்ள இருக்க சாமி எல்லாம் கும்பிட்டேயா? நான் கும்பிட்ட சாமியிலேயே கையும் இல்லையா? அப்புறம் எப்படியா இருக்க? மாப்பிள்ள, நான் வேலைக்கு வந்துட்டேன். ஆத்தாரம் தங்கச்சி என் கூட இல்லையா? உன் ஆத்தாரம் உன் குரலை கிட்டா உசுரே வந்துருமையா? மாப்பிள்ள, அது என்னமே நான் என்னையா மாப்பிள்ள சொல்லுவேன்? ரெண்டு நாளாக சாப்பிடாம டிவி முன்னாடியே உட்காந்துருக்கேன் மாப்பிள்ள. என்ன பண்ணுறதே தெரியலையா? உன நம்பவே இருக்குது இல்லையா மாப்பிள்ள? எங்களுக்குலாம் நீ டாக்டர் படிக்க ரஷ்யா போயிருக்கேன்னு தான் தெரியும். ஏதோ உக்ரைன் ஒரு நாடு இருக்குதுன்றது தான் இப்போ தான்டா தெரியும். ஏதோ போருன்றாங்க மாப்பிள்ள. நீ பத்திரமா இருக்கில்ல மாப்பிள்ள? என்ன சொல்கிறேன் மாப்பிள்ள? சாமி, நீயும் பத்தாவதோடையே என் கூட நின்று போயிருந்தேன்னா உங்கள் ஆத்தாளுக்கும் உன் தங்கச்சியும் இங்கே காவலாகவும் ஒரு உசுராகவும் எங்களோடையே வீட்டில் இருந்திருப்பையா? நாங்களும் நிம்மதியாக இருந்திருப்போமையா? ஏதோ ஒரு நாட்டில் போயிட்டு எங்களை பரிதவிக்க வரையா மாப்பிள்ள? அப்படி நல்லா இருக்கலையா? அது போதுங்க, அது போதும் மாப்பிள்ள. மாப்பிள்ள, நீ தெரியுமாரு, நான் பேசுகிறதெல்லாம் நீ எடுத்துக்காத. நம்ம ஊர்லேருந்து உங்களை மீட்டு கூப்பிட்டு வர்றதுக்கு வேலைலாம் பார்த்துட்ருக்காங்களா? நீ எங்களோட வந்து சேர்ந்துருவேன் மாப்பிள்ள, எங்களோட வந்து சேர்ந்துருவேன் மாப்பிள்ள. அப்படி இது ஒரு நிமிஷம் லைனில் இருக்கியா? கட் பண்ணிடறியா? உங்கள் ஆத்தாளுக்கு உங்கள் குரல் கேட்டால் உசிரே வந்துருமையா? நான் அதை ஓடி போய் கொடுக்குறியா மாப்பிள்ள? அப்படியே லைனில் இறியா மாப்பிள்ள. மாப்பிள்ள இருக்கியா? ஆ, சரி, கொஞ்சம் கொடுக்குறியா? அப்படியே நான் வீட்டுக்கு போகிறேன்.